கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். பிறக்க இருக்கின்ற 2019 கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு 2019 விகாரி தமிழ் புத்தாண்டு பிற்பகுதி 6 மாதங்களிலிருந்து நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். பெரும்பாலான கும்பராசிக்காரர்களுக்கே ஒரு மனத்தாங்கல் இருக்குது. எப்படின்னா, கோட்சார நிலைமைகளில் எல்லா ஜோதிடர்களும் கும்பராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்கள் இருக்குது, நல்ல அமைப்புகள் இருக்குது, மேன்மையான பலன்கள் நடக்குது, பண வரவு வரப்போது, அது வரப்போது, இது வரப்போது எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் யாருக்குமே நல்ல பலன்களே நடக்கலையே, நாங்கள் எல்லாருமே மாற்றமே இல்லாமல் அப்படியே தான் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மனத்தாங்கல் இருக்குது. அந்த மனத்தாங்கல் இருப்பவர்கள் கூட இந்த பிற்பகுதி 6 மாதங்களில் ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. எப்போவுமே வந்து கும்பராசிக்கு பலன் சொல்கிறதே கொஞ்சம் ஒரு சிக்கலான ஒரு இது தான். ஏன்னா சில நுட்பமான சூட்சும அமைப்புகளில் கும்பராசி தான் ராசி சக்கரத்தின் இறுதியான ஒரு ராசியாக அமையும். இந்த இறுதியான ராசியாக அமைகிற கும்பம் வந்து எப்போவுமே நிதானமான ஒரு அமைப்பு தான். கும்பராசிக்காரர்களில் பெரும்பாலும் பார்த்திங்கனாலே நிதானமானவங்களா, எதையுமே யோசித்து செய்கிறவங்களா, கொஞ்சம் அவசரப்படாதவங்களாக தான் இருப்பீங்க. ஆகவே கும்பராசிக்கு இல்லை எப்போவுமே நன்மைகள் அவசரப்படாமல் தான் நடக்கும். அந்த அவசரப்படாமல் நடக்கிற நன்மைகளில் கொஞ்சம் ஒரு முதல் தரமான நன்மைகள் இன்னும் இந்த வருடத்தின் பிற்பகுதியிலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு காலகட்டம் கிரகங்களால் இருக்குது. ஏற்கனவே இருந்த ஒரு நல்ல அதாவது 6ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் இப்போ தற்போது 5ஆம் இடத்திற்கு சில வாரங்களுக்கு முன்னாடி மாறியிருக்கிறார். மேம்போக்காக பார்த்தா இது வந்து ஒரு சாதகமில்லாத அமைப்பாக இருந்தாலும் கேது வந்து 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த அதிசார பயிற்சியின் மூலமாக சில வாரம் இந்த தற்போது நடந்திருக்கின்ற குரு பகவானின் அதிசார பயிற்சியின் மூலமாக குரு பகவானை இப்போ வந்து உங்களுக்கு சாதகமான இடத்தை கொடுக்கக்கூடிய சாதகமான நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ஆகவே கும்பத்தின் 11ஆம் இடமான தனுசில் வந்து சனி கேது குரு ஆகிய 3 கிரகங்கள் கூடி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்க இருக்குது. இந்த பலன்கள் முதல் 6 மாதங்கள் ஒரு மத்தியமமான பலன்களை கொடுத்தாலும் இந்த பலன்களுடைய விளைவுகள் அடுத்த 6 மாதங்களில் உங்களுக்கு தெரியும். ஆகவே பிற்பகுதி 6 மாதங்கள் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டில் பிற்பகுதி 6 மாதங்களில் இருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்ததும் ஆகணும். கும்பராசிக்காரர்கள் பொறுமைசாலிகள், நிதானமாக எதையும் அணுகக்கூடியவங்கன்றதுனால எப்போவுமே வந்து ஒரு சாதிப்புகள் இருக்கும். அதை விட முக்கியமாக இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஒரு எதையுமே ஒரு தீர்க்கமாக பார்த்து நிதானமாக செய்தாலும் அதை முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஆளுங்களாக கும்பராசிக்காரர்கள் இருப்பீங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட பிற்பகுதி 6 மாதங்கள் இந்த வருகின்ற கார்த்திகை மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறத ஆரம்பிக்கிறத கண்கூட பார்க்க முடியும். இது வரைக்கும் தொழில் நிலைமைகளை செட்டில் ஆகாத அவ்வளோ பேரும் தொழில் நிலைமையில் செட்டில் ஆக போறீங்க. வேலையில் நல்ல பலன்கள் கிடைக்க போது, வேலையில் இருந்த மனக்கஷ்டங்கள் தீரப்போது, குறிப்பாக உங்களுடைய திறமைக்கேற்ற வேலை கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை இளைஞர்களுக்கும் திறமையை கேற்ற விதமாக அதை விட ஒரு நல்ல வேலை, ஒரு ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, நிலையான வேலை, இந்த டார்கெட்டை வச்சுக்கிட்டு மாசமான இத்தனை இதை செய்தே ஆகணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டில் மன அழுத்தத்தோடு இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு லைட்டான டார்கெட் இல்லாத ஒரு நல்ல வேலையெல்லாம் கிடைக்க போது, உங்களுடைய விருப்பத்திற்கேற்றமான வேலை, விருப்பத்திற்கேற்றமான வாழ்க்கை துணை, தொழிலில் கூட விருப்பத்திற்கேற்ற நட்புகள், இதுவரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நட்புகள் அமையாதவர்கள், நல்ல வாழ்க்கை துணை அமைப்பாதவர்கள், அந்த காதல் விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அந்த காதல் விஷயங்கள்லாம் என்னை யாருமே திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கின்ற ஒரு 30 வயது இளைய பருவத்தினர் கூட, 30 வயதுகளுக்குள்ளே இருக்கின்ற இளைய பருவத்தினர் கூட மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இந்த 6 மாதங்களுக்கு பிறகு இருக்குது. ஆகவே ஆங்கிலப்படியே அக்டோபர் மாதத்துலேருந்தே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக கும்பத்திற்கு உண்டு. சொந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் நல்ல விஷயங்களை பார்க்காதவங்களுக்கு கூட வருடத்தின் விகாரி வருடத்தின் தமிழ் விகாரி வருடத்தின் பிற்பகுதி நல்ல பலன்களை தரும். மேன்மையான ஒரு பலன்கள் கும்பராசிக்கு நடக்க இருக்குது. கோட்சார ரீதியில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமான குறைகளை சொல்ல முடியாத ஒரு அமைப்பு தான் இருக்குது. பிறந்த ஜாதக அமைப்பின்படி இப்போ கோட்சாரன்றது ஒரு 30% 40% ஒத்து வரும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வந்து அவரவருடைய பிறந்த ஜாதகத்தின்படி என்ன தசாபக்திகள் நடக்குதோ அது வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்புகளில் இருந்தால் மேன்மையான பலன்கள் இருக்கும். அதே நேரத்தில் கோட்சாரமும் அதற்கு அந்த நல்ல அமைப்புகளுக்கு துணை புரியும். அந்த அமைப்பில் தான் இப்போ ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது. ஆனாலும் கோட்சாரத்தில் வந்து ராஜகிரகங்கள் சொல்லப்படக்கூடிய குரு சனி கேது ராகுகேதுக்கள் இந்த 4 கிரகங்களும் வலிமையான ஒரு அமைப்பில் இருந்தால்
பிறந்த ஜாதக அமைப்புப்படி துன்பங்கள் இருந்தால் கூட அது வந்து அந்த துன்பங்கள் பெருசாக இருக்காது. அந்த அமைப்பு இப்போ கும்பராசிக்கு இருக்குது. ஆகவே சுற்றி வளைத்து எப்படி சொன்னாலும் கும்பராசிக்கு நல்ல பலன்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் அது நிதானமாக நடக்கும், மெதுவாக நடக்கும். அதனால் எல்லா வகையிலையும் அவரவருடைய வயதிற்கேற்ற மாதிரி தொழில் நிலைமைகள் இந்த 6 மாதத்திற்கு பிறகு நல்லா ஆகப்போகுது, வேலை நிலைமைகள் நல்லா ஆகப்போகுது, வியாபாரம், விவசாயம், எல்லா விதம் சமூகத்தின் அனைத்து தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கும், அவர்கள் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அத்தனை பேருக்குமே மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய, பிற்பகுதியில் நல்ல அமைப்புகளை தரக்கூடிய ஆண்டாக இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு இருக்கும்.